ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் விலாகு. எல்லாரும் என்னோடய ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால என்னோடய ஃபேஸை ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட சேனலை இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் என் ஹஸ்பண்ட் என் குழந்தை மூணு பேரும் சேர்த்து தான் என் வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஹைதராபாத்தில் இருக்க முக்கியமான ஒரு பார்க்கு, துர்கம் சேவ்ரு. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே விசிட் பண்ணலான்னு வந்திருக்கோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பார்க்கு. இதுதான் என்ட்ரன்ஸு, வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கன்னு. ஆக்சுவலாக நாங்கள் இதை செகண்ட் டைமாக விசிட் பண்ணுறோம், வாங்க பார்ப்போம். பாருங்கள் லைட் செட்டிங்ஸு, இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக நாங்கள் செகண்ட் டைம் விசிட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணும் போது இவ்வளோ கிராண்டாக இல்லை, இப்போது நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ அதனால் விசிட் பண்ணல. பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்ட் நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ட்ரீ கிட்ட இருக்க லைட் செட்டிங்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், கலர் கலராக. ரொம்ப சூப்பரான பார்க் இது ஆக்சுவலாக. நீங்கள் நெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், துர்கம் சேவ்ரு அட்ட ஹைதராபாத் அப்படின்னு. இன்னும் உள்ளே நிறைய இருக்குது, நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்படியே ஷூட் பண்ணி காட்டிகிட்டே இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. இங்கே ஈவினிங் ஆனால் போதும், சில்ட்ரன்ஸு நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி. இதுதான் மெயின் ஆக்சுவலாக, இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது துர்கம் சேவ்ரு லேக், இங்கே வந்து போட்டிங் கூட இருக்குங்க. பாருங்க இந்த லைட் செட்டிங்ஸ் வந்து அவ்வளோ ஹைதராபாத் அப்படின்னாலே இந்த லைட் செட்டிங்ஸ் வந்து துர்கம் சேவ்ரோட லைட் செட்டிங்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் ஒரு நாள் ஹைதராபாத் வந்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். அதுவும் ஈவினிங் டைம் வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். பாருங்கள் எல்லாரும் நடந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது அந்த துர்கம் சேவ்ரு லேக் வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள் பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே நான் ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணிகிட்டே வரேன். இது வந்து ஆக்சுவலாக போகிற வழி, இங்கே நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. இது எக்ஸிட் பாயிண்ட். பாருங்க நான் அழகாக இங்கே கரெக்டாக, இது சென்டர் பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்க்கும் போது அந்த லைட் செட்டிங்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக தெரியும். ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் ஹைதராபாத்தில் ஆக்சுவலாக. இது கண்டிப்பாக நீங்கள் வரும்போது இது இங்கே விசிட் பண்ணாமல் போகாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு அதுக்கெலாம் இது வந்து சூப்பரான ஒரு பிளேஸுங்க. பாருங்க என் ஹஸ்பண்டும் பேபியும் இங்கே நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. என் பேபிக்கு இது ஃபஸ்ட் டைமா, ஸோ அவ பார்த்துட்டே வர. ஆக்சுவலாக இது துர்கம் சேவ்ரு லேக்கு ப்ளஸ் அந்த லைட் செட்டிங்ஸு இதெல்லாம் பார்க்குறதுக்கே நிறைய பேர் விசிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்பயுமே இதில் நிறைய ஜனம் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. மார்னிங் வந்து வாக்கிங்க்கு கூட வருவாங்க. அதுக்கப்புறமா இங்கே சின்ன பசங்களுக்கான பிளேயிங்கு திங்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் எனி டைம் அவைலபிள், ஆஃப்டர்நூன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பாருங்கள் இதுதான் சில்ட்ரன்ஸோட பிளேயிங்கு ஏரியா. பாருங்க எவ்வளோ சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி. இது சில்ட்ரன்ஸ்க்காக மட்டும் இருக்கிற பிளேயிங் ஏரியா. பாருங்க எங்க குட்டி அழகா வரா பாருங்க.
அவளுக்கு சிரிப்பு வருது, அவ ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறா போல சிரிக்கிறா. பாய் காட்டுறான் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய் காட்டுறான் உங்களுக்கு பாருங்க. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஈவினிங் ஆனால் போதுவங்க, இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஃபேமிலி தாங்க நிறைய பார்க்கலாம், இங்கே ஃபேமிலியோடயே வருவாங்க. நல்ல மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு இது ஒரு நல்ல பிளேஸு. சில்ட்ரன்ஸுக்கும் இங்கே வந்தால் போர் அடிக்காது, ஏன்னா இந்த லைட் செட்டிங்ஸு, இந்த பேக்ரவுண்ட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப என்ஜாயாக இருப்பாங்க. போர் அடிக்காது இந்த பார்க்குக்கு வரும்போது. பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய செஸ் போர்டு, குழந்தைங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலாக கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல பார்க்க. என் பேபி பார்த்துட்டு இருக்கா. அப்புறமா வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேஸ் வந்து நம்ம ஜாக்கிங்கு வாக்கிங் அதெல்லாம் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கூலாக உக்காடுறதுக்காக இந்த பிளேஸை வந்து ஸ்பெஷலாக கட்டியிருக்காங்க. செஸ் பாருங்க, ரெண்டு அண்ணாங்க விளையாட வந்திருக்காங்க. இந்த அண்ணாவும் அந்த அண்ணாவும் விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக செஸ் ரொம்ப பெரிய ஒரு பார்க் இது. அழகா நான் ஒரு ஒரு பிளேஸ் உங்களுக்கு அப்படியே ஷூட் பண்ணிட்டே வரேன். என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் பார்த்துட்டு இருக்காங்க கேம் எப்படி போகுதுன்னு. இவ்வளோ ஒரு செஸ் கேமை பார்த்துருப்பீங்களா யாராவது? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இங்கே ஒர்க் அவுட் பண்ணுற ஏரியா ஜிம்மு. இந்த குட்டி பொண்ணு பாருங்க, பிளேயிங் ஏரியா, ஜிம் ஏரியா, ரிலாக்ஸேஷன் ஏரியா எல்லாமே இந்த பார்க்குள்ளே இருக்கும். மார்னிங் வரும்போது இங்கே நிறைய பேர் வாக்கிங்க்கு மெயினாக நிறைய பேர் வந்து இங்கே வந்து வாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்க்கும் போது அவ்வளோ இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை வந்து கவர்ற அளவுக்கு இருக்கும் ஒரு ஒரு பில்டிங்ஸுமே. பாருங்க நைட்டு நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே லேக்கு, அங்கே துர்கம் சேவரு லைட் செட்டிங்ஸு, ப்ளஸ் இதுதான் ஹைதராபாத்தில் இருக்க பில்டிங்ஸு. இதை சுற்றி ஃபுல்லாகவே ஐடி பார்க்கு தான். ஹைடெக் சிட்டி, ஐடி பார்க்குன்னு நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு தெரியும். கார்டன்னு நல்ல ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து போட்டிங் ஏரியாக்குள்ளே இருக்கிற என்ட்ரன்ஸு. நவ் வி கேன் கோ அண்ட் சீ தட்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, போட் வந்து கிளம்புது பாருங்க, தெரியுதுங்களா? போட் வந்து கிளம்புது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஒரு போட் வந்தாச்சு பாருங்க. எவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்க லைன்லன்னு சொல்லி. இது துர்கம் சேவ்ரு போட்டிங் யூனிட். அடல்ட்ஸுக்கு 50, சைல்டுக்கு 30, ஸ்பீட் போட்ஸுக்கு 400, பெடல் போட்ஸுக்கு 200. நீங்கள் ஓவராலாக போகணும் அப்படின்னா 5000 பே பண்ணி போகலாம். பாருங்க, இந்த போட்டிங்ஸில் நிறைய பேர் ஃபேமிலியாக ஷேர் பண்ணி நம்ம போகலாம். ஒரு வழியாக நம்ம ஏரியாவுக்கு நம்ம வந்தாச்சு. இது ஐஸ்கிரீம் ஏரியா. என் ஹஸ்பண்டுக்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டிருக்கேன், ஸோ வாங்கலான்னு போகிறோம். வந்து குல்ஃபி தான் இன்னைக்கு வாங்கியிருக்கோம். பாருங்க, என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதை உறுத்து உறுத்து என் பொண்ணு பார்த்துட்டே இருக்கா. பாருங்க, அதாவது இது வந்து சென்டர் பாயிண்ட்ல இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் வித் கலர்ஸோட. வாங்க, நான் கிட்ட போய் காட்டுறேன். ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? மறக்காம இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கே நிறைய பேர் இந்த பார்க்குக்கு வருவாங்க நைட் டைம். பாருங்க, டிஃப்ரெண்ட் கலரில் வந்து இது வரும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அழகாக இந்த ஆர்டின் ஷேப்பில் வந்து வித் லைட் செட்டிங்ஸோடு அங்கே பாருங்க, ஒரு ஃபேமிலி வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஃபோட்டோஸ். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் துர்கம் சேவருடைய வியூ எல்லாமே காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை. என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.